வணக்கம். சில பேர் வாழ்க்கை சாதனை, சில பேர் வாழ்க்கை சரித்திரம், ஆனால் சில பேருடைய வாழ்க்கை தான் சகாப்தம். அப்படிப்பட்ட ஒரு சகாப்தம் இன்னைக்கு மறைந்து விட்டது. 40,000 பாடல்களுக்கு மேல் இந்தியாவின் பல மொழிகளில் பாடிய, உலகமெல்லாம் பறந்து பறந்து திரிந்து கானக்குயில் தன்னுடைய இறக்கைகளை மூடிக்கொண்டது, கண்களை மூடிக்கொண்டது. பொதுவாக ஒரு யாராவது ஒரு பெரிய மனிதர் காலமாகிவிட்டால் பேரிழப்பு என்று நாம் சொல்வது ஒரு மரியாதைக்கான ஒரு சொல். ஆனால் எஸ்பிபியின் மறைவு என்பது உண்மையிலேயே சங்கீத உலகிற்கும் சங்கீத ரசிக பெருமக்களின் வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய இழப்பு, ஒரு சூன்யம். அந்த சூன்யத்தை நிரப்ப இனி யார் வருவார்கள்? வருவது மிக மிக இயலாத ஒன்று. 50 ஆண்டு காலம் அந்த குரல் மாறாமல் அதே இளமை, அதே இனிமையோடு, அதே பாவத்தோடு இன்று வரை பாடிக்கொண்டிருந்தார். அவருடைய எந்த பாடலுமே சோடை போனதில்லை. வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் அந்த தருணத்தை சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு எஸ்பிபியின் பாடல் இருக்கும். உலக உருண்டையில் எந்த புள்ளியை எடுத்தாலும் அங்கு ஒரு எஸ்பிபி ரசிகன் இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞன் மட்டுமல்ல, ஒரு மகா மனிதர் கூட. இந்த உயரத்திற்கான பெருமை கூட அவரிடம் இருந்ததே இல்லை. இந்த உயரத்திற்கான கர்வம் அவரிடம் இருந்ததே இல்லை. மேடையில் பேசும்பொழுதும் சரி, தனியாக அவரிடம் பேசும்பொழுதும் சரி, அந்த பணிவை, அந்த கண்ணியத்தை வேறு யாரிடமும் நான் கண்டதே இல்லை. அவருக்கும் எனக்கும் ஒரு சென்டிமெண்டல் டச். என்னுடைய முதல் படம் பாலச்சந்தர் அவருடைய இயக்கத்தில் மனதில் உறுதி வேண்டும். ஒரு நடிகராக அவர் அதில் நடித்தார். அவருக்கும் அதுதான் நடிகனாக முதல் படம். அந்த படப்பிடிப்பின் இடைவெளிகளிலேயே நாங்கள் நல்ல நண்பர்களாக மாறினோம். அந்த நட்பு தொடர்ந்தது. அடிக்கடி சந்திப்பு இல்லாமல் இருக்கலாம், வருடத்திற்கு ஒரு முறை சந்திக்கலாம், அல்லது எங்கேயாவது பார்த்தால் நின்று பேசிவிட்டு போகின்ற பழக்கமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும். அவருடைய இழப்பு என் குடும்பத்தில் நடந்த இன்னொரு இழப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னொரு எஸ்பிபி இனி என்றோ. வணக்கம், நான் மனபால. நான் ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன், ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன். எப்படி மனசு வந்துச்சு?